உன்னால் முடியும் தோடா. சாலையோரம் நின்று கொண்டிருந்த மாநகராட்சி ஊழியர் கார் மோதி பலியானார். காரை ஓட்டி வந்த மணமகனை போலீசார் கைது செய்தனர். மதுரை அண்ணா நகர் கரும்பாலை பீலி காலனியைச் சேர்ந்தவர் தமிழரசன். இவருக்கு வயது 43. இவர் மதுரை மாநகராட்சியில் துப்புரவு ஊழியராக பணியாற்றி வந்தார். இன்று காலை மருதுபாண்டிய நகரில் உள்ள மாநகராட்சி மண்டல அலுவலகம் முன்பு தமிழரசன் மற்றும் ஊழியர்கள் நின்று கொண்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக வேகமாக வந்த கார் திடீரென்று கட்டுப்பாட்டை இழந்து தாறுமாறாக மூடி துப்புரவு ஊழியர்கள் கூட்டத்திற்குள் புகுந்தது. இந்த விபத்தில் தமிழரசன் சமூக இடத்திலேயே உடல்நசுங்கி வழியானார். மற்ற 3 பேர் படுகாயமடைந்தனர். விபத்து குறித்து தல்லாக்குளம் போலீசுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. போலீசார் விரைந்து வந்து தமிழரசன் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மதுரை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் காயமடைந்த 3 பேருக்கும் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. விசாரணையில் காரை ஓட்டி வந்தது மதுரை மேலமடையைச் சேர்ந்த நிஷாந்த் என்ற ஜெகநாதன். இவருக்கு வயது 24 என்று தெரியவந்தது. ஜெகநாதனுக்கு இன்று திருமணம் நடைபெற இருந்த நிலையில் திருமண மண்டபத்துக்கு நண்பர்களுடன் காரில் சென்றபோதுதான் விபத்தில் சிக்கிக் கொண்டார். இவர் பெங்களூரில் உள்ள தகவல் தொழில்நுட்ப நிறுவனத்தில் என்ஜினியராக பணியாற்றி வருகிறார். தொடர்ந்து அவரிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.